அப்படியா? ஓ மனசையா பேபி? சிரிக்காத, ஆக்சுவலாக வந்துட்டு நான் முத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. பல் ஈ காட்டு சிரி. சரிடி பாய், போன வைக்கவா, லவ் யூ. ஹலோ, எங்கடா இருக்கேன்? நான் பார்க்கில் இருக்கேன். அப்படியா, சாப்பிட்டியா? சரி பேபி, உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தா சரியா தெரியல. பார்க்ல தான் பார்த்தோம். இல்ல இல்ல, நான் நைட்டு நைட்டு உன்னை ட்ரீம்ல பார்த்தேன் பேபி. சொல்ல வந்த ட்ரீம் என்னன்ட்டு சொல்கிறேன் பேர். நைட்டு என்ன ஆயிடுச்சு, ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கேன். இருட்டு ரோடு, யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் பார்த்தோன்னா ஒரு நல்ல கருப்பு ட்ரெஸ் போட்டு வெள்ளையாக ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருந்தது. அட, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சேன். பார்த்தா அந்த பொண்ணு என் வாழ்க்கையே பிடிச்சிருச்சு. அது யார் தெரியுமா? நீ தான் பேபி. நான் உனக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் இருக்கேன் பேபி. எங்கே வெயிட் பண்ணணுமா? உனக்கு தானே வெயிட் பண்ணுறேன். நான் பாடி வெயிட் பண்ணுறேன். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வா. ஒரு நிமிஷம் பேபி, இங்கே ஒரு பொண்ணு நான் என்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுது. நான் என்ன கேட்டு வரேன் சொல்லுங்கள். இல்லைங்க, நான் ஏன் பேபி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? நீங்கள் அதுதான் நான் அனுசுமா நினைக்கிறேன். காலிலேருந்து மனசே சரியில்லை. ஆனால் இப்போ பார்க்கில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்குன்னு தோணுது பேபி. இன்னொன்று என்ன தெரியுமா, உன்னை ஃபஸ்ட் வாட்டி கருப்பு ட்ரெஸ்ஸில் தானே பார்த்தேன், அந்த பொண்ணும் அதே பிளாக் ட்ரெஸ் தான். ஆனால் என்ன தெரியுமா, உன்னை விட இந்த பொண்ணு அழகாக இருக்குது பேபி. ஆனால் அப்படி இருக்கா? சரி, இன்னொன்று சொல்கிறேன் பேர். அந்த பொண்ணு ஏதோ உளுந்தடிச்சு வந்திருக்கு போல. அந்த பொண்ணு ஃபேண்ட்லாம் கிழிஞ்சிருக்கு பாவம். நான் வேணா என் ஃபேண்ட்டு கொடுக்குவா பேபி. ஃபேண்ட்டு வேணாம், மனசை கொடுக்க சொல்லவா? ஏங்க மனசு ஓகேவா? இல்லைங்க, அவளுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டான இது. உன் ஃபேண்ட்டு கிழிஞ்சிருக்குன்னு உடனே வேறு ஃபேண்ட்டு தரவானு கிடையாது. நீ உன் மனசே கொடு அப்படின்ட்டு. அதான் அதான் காஸ்ட்லியாம். அப்படியா? சரி, அவனை கட் பண்ணிடு. எனக்காவது பேபி சிக்னல் வேற கட் ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, நான் தள்ளி உட்காந்து. இப்போ கேட்குது பேபி சிக்னலாம். சொல்லு, உன் பேர் என்ன சொன்ன? மறந்துட்டேனே. என் பேர் ஷீலா. ஷீலாவா? அச்சா, பியூட்டிஃபுல்னு வச்சுருந்துருக்கணும். என்னெல்லாம் கேட்டிருந்தா பியூட்டிஃபுல்னு வச்சுருந்துருப்பேன் பேர். ஆமாம் பேபி, இந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. நீ தானே என்கிட்ட பேசுகிற? ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. ஹலோ, உனக்கும் அப்படிதான் கேக்குதா? ஓகே ஓகே பேபி, நான் பேசாம போனை கட் பண்ணிட்டு நேர்லயே உட்காந்து பேசிட்டு இருப்போமா? சிரிக்காத, ஆக்சுவலா வந்துட்டு நான் முத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. பல் ஈ காட்டு சிரி. முத்துனா இப்படிதான் இருக்குமோ?
ஃப்ளோட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன இப்போதான் உனக்கே தெரியுது நான் ஃப்ளோட் பண்றேன்ட்டு. நான் உன்கிட்ட எப்பயுமே ஃப்ளோட் தானே பேபி பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா சரி, விட நேரில் வந்து ஃப்ளோட் பண்ண சொல்றேன் அப்போ. இல்லை நீங்கள் சிங்கிளாக கம்மிட்டடா உண்மையிலே சொல்லுங்கள். நீங்கள் ஃபோனில் பேசுகிற மாதிரி தெரில ஷீலா, என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. பேசாமல் இப்படி திரும்பி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோமா? சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு கேர் ஆகுது. போன ஜென்மத்தில் நானும் அந்த பொண்ணும் வந்துட்டு ஏதோ கமிட்டடாக இருந்திருப்போம் போல பேபி. ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜிம்னே இருக்கு. இல்லை ஆசைப்படுறதா என்ன பண்ணுறது உங்களுக்கு? இல்லையா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ட்ரீம் இல்லையா? ஐயோ முடி பேபி, நீ தான் என் ட்ரீம்லேயே இருக்கேன். அப்புறம் எது இன்னும் உனக்கு ஒரு ட்ரீமு? என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிக்கப்ல பிக்கப் ஆகிடுமா? என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அப்படியா? யார் அந்த பேபி? அது பேரு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடி கேட்டுட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா பேபி, கல்யாணம் ஆகி கடைசியில் புருஷன் பேர் என்னன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மரியாதை இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அது. நீ தான் பக்காவா இருக்க. உங்க மனசு இம்ப்ரெஸே பண்ண முடியாது. இப்போ மனசு இம்ப்ரெஸ் பண்றதா எனக்கு டாஸ்க். எப்படி பண்றதுன்னு தெரியலையே. அதாவது ஒரு இம்ப்ரெஸே எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தான் பேபி. இம்பார்ட்டன்ஸ்னா எப்படி பார்க்க, 24 மணி உன் கூடவே இருக்கணும் ஓகே தானே? உன் கூடவே கையை பிடிச்சிட்டே இருந்தா ஓகே தானே? கையை காட்டு, கையை காட்டுமா? இப்படி பிடிச்சா ஓகேவா? அவன் மடியில் உட்காந்து பேசுவா கரெக்டாக இருக்கும். அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுனா தானே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நீதான் கெரியர், உனக்கு தெரியாதா? சொல்லு. நம்ம நான் நினைச்ச மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை பாக்குறத நம்ம கெரியரு. ஏன் நீ பாத்துக்க மாட்டியா? என்ன அப்புறம் என்ன அப்புறம் என்ன, இது போதுமே. கெரியர் நல்லா இருக்கு பேபி. ஆமா பேபி, அதுதாங்க சொல்றேன், நம்மளே வாழ்க்கை ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்போன்றேன். எதுக்கு உங்க பேபி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? உங்க பேபி தான் ஃபர்ஸ்டா? சரி நான் செகண்டா இருந்துட்டு போறேன். இல்லைங்க செகண்டாக இருந்துட்டு போகிறேங்க. அவர் பாவம் ரொம்ப நேரமாக லைனில் இருக்காருல்ல, கட் பண்ணுங்க அவர். அப்படியா? அவனை விட நான் நல்லவங்க. உங்களை நல்ல தங்கத்தில் வச்சு தாங்குவேன் நான்.
மாமா போலீஸா பேபி? அப்ப எந்த சிக்னல்ல மாட்டினாலும் மாமாவுக்கு கால் பண்ணலாம். சத்தீஸ்கர்ல இருக்கிறதா? பரவாயில்ல பேபி, மாமா போலீஸ் தானே, அப்ப மாமா பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம். நம்ம அவுட்டிங் போகும்போது பிரச்சனை இருக்காதுல்ல? மாமா பேரை சொல்லிக்கலாம். அவர் பேர் என்னது? இது இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் பேபி நான் தேடிக்கிட்டே இருந்தேன், அப்படியே இருக்கு. பாத்தியா, சே இதுதான் குடும்ப பெண். சரிடி பாய், போன வைக்கவா? லவ் யூ. சரி நான் கிளம்புறேன். கிளம்பட்டுமா? கிளம்பட்டுமா இல்லை இங்கேயே உட்காந்துக்கிட்டு? நீங்க கிளம்புறீங்களா? சரி ஓகே பேபி, நான் போயிட்டு வரேன். டாடா. நீ காலை கட் பண்ணல, நீ லவ் பண்ண ஆளை கட் பண்ணியிருக்க. அப்படிலாம் இல்லையா? சரி ஓகே, நம்பர் இருக்கு, நீ ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணு சரியா? சரி நான் கிளம்புறேன். ஆ டாடா, பாய் பாய். A few minutes later. பேபி வந்துட்டேன், ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் எதாவது பேசுறது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா? ஆமாங்க, ஏன்னா அந்த பக்கம் போனால் டவர் கிடைக்கல, அதனால உங்ககிட்ட இருந்தால் தான் டவர் கிடைக்குது, அதனால தாங்க. ஓ, உங்க பாய் ஃப்ரெண்ட் லைன்ல இருக்காரு நினைக்கிறேன். கட் பண்ணுங்க அவர. சரி மியூட் போடுங்க. அப்போ இல்லைங்க, நம்ம பேச தப்பா நினச்சிக்க போறாரு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மரம் இருக்கா, அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு, நான் வந்துட்டு பிராங்க் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்க உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, நான் அங்கே பார்த்துட்டேன். சரி நல்லா இருந்தீங்களா? சரி அப்படியே ஃபோன் பேசிட்டு நம்மளும் நம்பர் கொடுத்துட்டா கால் பண்ணீங்களா? அதனால தான் பண்ணுவீங்களா? அது வந்துட்டு இப்பதான் பிராங்க். இப்ப கேமரா ஆஃப் பண்றதுக்கு நீங்க கால் பண்ணலாம், ஜாலியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காம பேசுங்க. டாடா, பாய். இப்படியே கையை பிடிச்சிட்டே இருக்கலாம் போல.